அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துருந்த ஒரு அருமையான வேலை வாய்ப்பு இது. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் கம்ப்யூட்டர் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பார்த்துக்கோங்க. ஒரு சில நொடி முன்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அறிவிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் வரப்போகுது. நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு துறையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இருந்த வேக்கண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ண போகிறாங்க. ஏன்னா இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 வேக்கண்ட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து பார்த்து எக்ஸ்டெண்ட் படுத்திருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே ஆட்கள் போட போகிறாங்க. எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் செட் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு இன்றைக்கி காத்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிவிப்புன்னு வந்திருந்தது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னெடுத்து சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான நியூஸ்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டிருந்தாங்க. நியூஸ் பேப்பர்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமலர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் டெய்லியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் ஷாப் பற்றி அப்டேட் கொடுத்துருந்தா இருக்காங்க. சின்னதாக கொடுத்துருப்பாங்க, ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பேப்பர் கட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அதை வந்து எடுத்து நம்ம வந்து பிடிஎஃப்பில் கொடுக்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முதல்வர்கிட்ட பரிசீலனை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான ரிசல்ட்டை வெளியிடுவோம். இப்போ வந்து 6 மாதத்து ஒரு ஜாப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் கேடு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 6 மாதம் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வாங்கணும் மேலிடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடி உத்தரவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுங்கள். உடனடியாக நீங்கள் எல்லாமே ஆட்கள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவுறுத்தி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க. 38 மாவட்டம் வரையவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் அப்டேட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஏதாவது டவுட்ஸ் ஏரட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்வருக்கு இது வந்து நியூஸ் போயாச்சு. எப்போ வேணாலும் அறிவிப்பு வரலாம். அதனால் பொறுமையாக இருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் அப்டேட் வந்தது அப்படின்னா உடனடியாக நான் வந்து வீடியோ போடுறேன், இல்லை கம்யூனிட்டி டேப்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி டேப்பை செக் பண்ணாதீங்க.